பண்பாட்டின் பாதை தமிழ், கலாச்சாரத்தின் பாலம் தமிழ், விழிப்புணர்ச்சியின் விதை தமிழ், இசையின் இசை தமிழ், இதயத்தின் மொழி தமிழ், எல்லைகளற்றது தமிழ், என்றும் வாழ்வது தமிழ், நம்மின் ஈழ்ச்சி தமிழ், நாவின் ஆட்சி தமிழ், தன்னம்பிக்கை தமிழ், தத்துவம் தமிழ், அரங்கம் போற்றும் தமிழ், அதிசயம் நிகழ்த்தும் தமிழ், நம் செயல்களிலெல்லாம் தமிழ், நம்மை ஆளுமையாக்கும் தமிழ், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம். உண்மையிலே இந்த குளிர் காற்றிலும் தமிழ் காற்றை ரசிக்கக்கூடிய அற்புதமான ரசிகர் பிரமுகர்கள் யாருன்னு பார்த்தா அது நீங்க தாங்க. உண்மையிலே சொல்றேன், ஏன்னா நம்மளை வெளிச்சத்துல உட்கார வச்சு அவங்க இருட்டுல உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. உண்மையிலே உங்களுக்கு நாங்க கை தட்டணும், நீங்க எல்லாம் அவங்களுக்கு கை தட்டுங்க. தயவு செய்து நானும் வந்தல இருந்து கேக்குறேன், அந்த டீம் பிச்சடிக்காத குறையா, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இதுங்க ஹீரோயினா வில்லியான்னு ஒரு ஆம்பளை தானே சொல்லணும், இதுங்க நானே வந்துட்டு நான் ஹீரோயின் தாங்க, நான் ஹீரோயின் தாங்க அப்படின்னா என்ன நியாயம் கேக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ல வர, இந்த பக்கமும் மூணு ஆண் பேச்சாளர்கள் போட்டா உட்கார்ந்து இருக்க ஆடியன்ஸோட நிலைமை என்ன ஆகுதுங்க? இன்னும் சொல்லட்டுமா, இந்த பட்டிமன்றம் இருக்கிறா காரணமே ஆண் ரசிகர்கள் தான், அவங்க இல்லைன்னா அவ்வளவுதான் எங்க சுவாகா. இன்னைக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து யாரு, ஆண்களின் பார்வையில் பெண்கள் கதாநாயகியா வில்லியான்றது ஒரு பெண்ணை நடுவரா உட்கார வச்சாங்க பாத்தீங்களா எங்க பசங்க. உண்மையிலே அவங்களுக்கு தாங்க பலத்த கைதட்டல் கொடுக்கணும். ஐயோ சூப்பர்மா, அதான் வளக்கறீங்கிறது பாயிண்ட், அப்படி நச்சு நச்சுன்னு இருக்கு பாரு, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், இந்த பட்டிமன்றத்தின் லேடி சூப்பர் ஸ்டார் அக்கா அவர்களே. என்ன கேக்குறேங்க, உண்மையிலே ஆம்பளைங்க நிலைமை பாவம், அவ காதலியோ பொண்டாட்டியோ உண்மையிலே கஷ்டம் யாருக்கு தெரியுமா, நமக்கு தாங்க. காதலி என்ன பண்ணுவா, சும்மா அடிச்சா காதலி, சும்மா சும்மா அடிச்சா மனைவி, சிரிச்சுக்கிட்டே அடிச்சா காதலி, சீரியஸா அடிச்சா மனைவி, வெறும் கையால அடிச்சா காதலி, எதையாவது எடுத்து அடிச்சா பொண்டாட்டி. பட் அடி கன்ஃபார்ம். ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் திருப்தி இல்லாதவ மனைவி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறவன் கணவன், அதனாலதான் கல்லானாலும் கணவன் நாங்க புருஷன் தாங்க. இன்னொன்னுங்க, காதலே எடுத்துக்கோங்களேன், நம்மளை கேட்பாங்க லவ் பண்ணா நாயே யார காதலிக்கிற அப்படின்னு கேட்பாங்க, அந்த பொண்ணு வீட்டுல கேட்பாங்க எந்த நாய காதலிக்கிற அப்படின்னு வாங்க. ஆக மொத்தம் நாய் யாரு, நாங்க தான் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பெண்கள் எப்படி எங்களால கதாநாயகியா பார்க்க முடியும்? ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா அன்னலட்சுமி வந்தாங்க, வாய் பாருங்க, வந்தவாசியில் ஆரம்பிச்சு திருவண்ணாமலை ஓக மாட்டேங்குது, இது கதாநாயகியா. அடுத்து ஆமா, அடுத்து யோகா, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, பொண்ணு பார்க்க வரல, உன பொண்ணானு பார்க்க வந்திருக்கிறாங்க, இதான் நடந்திருக்குது. அதான் கேக்குறேன். இன்னொன்னு, கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்துச்சுங்க, உலகமே கொரோனாக்கு பயந்துச்சு, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் எவனும் கொரோனாக்கு பயப்புல, ஏன் தெரியுமா? ஏன்னா போடா சிப்ஸ், நாங்க வாழ்றதே கொரோனா கூட தான், பொண்டாட்டின்ற கொரோனா கூட தான் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. உண்மையிலே நிலைமை அப்படிதாங்க, ஐயா கொரோனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, ஒரு ஆம்பளைக்கு ரோட்ல போனா போலீஸ் அடிச்சாங்க, வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறாங்க, ஆக மொத்தம் ஒரு ஆம்பளை எவ்வளவு தாங்க அடி வாங்குவான். ஆனா அந்த கொரோனா எல்லா நாட்டிலையும் பயந்துச்சு, எல்லா நாட்டிலையும் பாஞ்சிச்சு கொரோனா, ஆனா நம்ம நாட்டுக்கு வரும்போது கொரோனாவே பயந்துச்சு. ஏன் தெரியுமா? மீம்ஸ் போட்டே கொள்றாங்கய்யா, இதுக்கு நான் பேசாம சைனாவுக்கே போயிருந்தாண்டா அப்படின்னு கொரோனாவே தலைதறிக்க ஓடுது. அம்மா மீம்ஸ் போட்டா பரவாயில்ல, நம்மால பிளேம்ஸ் போட்டு விளையாண்டானே, அதான் நாங்க விஷயமே, கொரோனாவுக்கே பிளேம்ஸ் போட்டு, கொரோனாக்கே பிளேம்ஸ் போட்டான், போட்டு எனிமி நமக்கு வரமாட்டான் அப்படின்னு அவன். அம்மா நான் கேக்குறேன், உலகத்திலேயே எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா எழுத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படுவோம், கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும், எழுத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையில. ஏன்னா அவனுக்கு வந்தா நமக்கு வந்துடும். ஆமா அதுக்காக. ஆனா மாஸ்க் போட்டு போட்டு காது அவதார படத்துல ஒரு வேற்றுகிற வாசி மாதிரி ஆனதுதான் மிச்சம், அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மையிலேங்க, இந்த கல்யாணம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, ராத்திரில தனியா தூங்க பயந்த எவனோ ஒருத்தன் அந்த கல்யாணத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். உண்மையில பொறிக்கப்பட வேண்டிய உண்மையிலே ஆம்பளைங்க, ராத்திரில தனியா தூங்க. ஆமா உண்மையிலே ஆம்பளைங்க ரொம்ப நல்லவங்க, நாங்கெல்லாம் வரதட்சணையே கேட்க மாட்டோம், நாங்க போய் வரதட்சணையே வேணானுவோம், அந்த வீட்டுல ஒரு கிழவி இருக்கும் பொண்ணு வீட்டுல, அது சொல்லும் என்ன மாப்பிள்ள வரதட்சணை எதுவும் வேணான்றான், மாப்பிளைக்கு குஷ்டம் கிஷ்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லுவோம். ஆமா இந்த கேள்வினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வச்சு, பெண்கள்ல கேள்வின்னு தான் செய்யறோம் சரிங்களா. இந்த கேள்வினால எவ்வளவு தொலைங்க வாட்டில, தேவயானி அம்மா ஒரு விளம்பரத்துல வராங்க, என்ன விளம்பரம் தெரியுமா இருக்காது, என்ன விளம்பரம், நைட்டி விளம்பரத்துக்கு வராங்க, அந்த அம்மா சொல்றாங்க இப்படி தூக்கி போட்டு, என்னை குடும்ப பெண்ணாக உணர்வு வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ், நான் கேட்கறேன் அது போலாம் நீ குடும்பம்லயே கிடையாதா, அதை பார்த்த எங்க வீட்டு கேள்வி கேட்டுச்சு, கடத்திற்கு போறியே வரும்போது நைட்டி வாங்கிட்டு வந்துச்சு, நான் கேட்ட சாகர வயசுல உனக்கு எது கேள்வி நைட்டி அப்படின்னு, தேவயானிலாம் போடுது நான் போடக்கூடாதான்ச்சு, அது தேவயானி உனக்கு தேவயானி அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு நைட்டி, ஒரு ரைமிங் நீ போட்டு, ஆமா போட்டுட்டு ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்தேன், சிவப்பு கலர்ல ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து கிழவிட்ட கொடுத்துட்டு நான் வெளியில போயிட்டேங்க, வெளில போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன், எங்கள் வீட்டு வாசல சிலிண்டர் வண்டி நிற்கிது, சிலிண்டர் வண்டியில எங்கள் வீட்டு கிழவி இப்படி குத்த வச்சு உட்கார வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல, சிலிண்டர் வண்டியில எங்கள் வீட்டு கிழவி இறக்கி விட்டு வாயில் ஏதோ இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு, ஏ கிழவி நீ சமையல் கழுவி உள்ளதானே உட்காந்துருந்த,
எப்படி இப்போ வந்து இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன்னு. நீ சிவப்பு கலர் நைட்டி வாங்கி கொடுத்தல, ஆமாம், அதை போட்டு நான் சமையல் கட்டில் உட்காந்துருந்தேன். சரி, சிலிண்டர் தூக்குறவன் வந்தான், அவன் சிலிண்டர் நினச்சி எண்ணெய் தூக்கிட்டான் அப்படின்ச்சு. நான் கேட்டான், வந்தான் தூக்கணும்ல, கத்த வேண்டியதானே கேள்வி அப்படின்னேன். கத்தலான் தான் வாயை திறந்தேன், சிவ வெள்ளை கலரில் ஒரு முடிய தடுத்து வாயில் சொல்லி விட்டான் அப்படின்ச்சு. இப்போ இந்த கேள்வியை நான் போயிட்டு கதை ஐயா பார்க்க முடியுமா? அது ஒரு வில்லியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம். 24/7 multi-form TV.